காக சங்க தலைப்புச் செய்திகள் இருநூறு கோடி ரூபாய் வரையிலான அரசு கொள்முதலில் இனி உலகளாவிய டெண்டர்கள் அனுமதிக்கப்படாது மத்திய நிதியமைச்சகம் முடிவு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்புடன் கொரோனா பெருந்தொற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருகிறது இந்தியா மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றிக் கொள்வதற்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமிழ்நாட்டில் புதிதாக நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி மூவாயிரத்து அறுநூற்று பதினேழு பேர் குணமடைந்துள்ளனர் சென்னையில் அடுத்து ஐந்து மாதங்கள் வரை கொரோனா தடுப்புப் பணிகள் தொடரும் மாநகராட்சி ஆணையர் தகவல் தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு பிற மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல் விரிவான செய்திகள் இருநூறு கோடி ரூபாய் வரையிலான அரசு கொள்முதலில் இனி உலகளாவிய டெண்டர்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது நிதி மற்றும் வர்த்தக அமைச்சகங்களால் செயல்படுத்தப்படும் சுயசார்பு இந்தியா திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார் அப்போது மத்திய அமைச்சரவை செயலாக்கத்தின் முன் அனுமதியின்றி இருநூறு கோடி ரூபாய் வரையிலான அரசு கொள்முதலில் உலகளாவிய டெண்டர்களை அனுமதிப்பதில்லை என முடிவு செய்யப்பட்டது ரயில்வே சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மத்திய பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் திட்டப்பணிகளை ஒப்பந்தத்தாரர்களை கொண்டு நிறைவேற்றி முடிப்பதற்கான கால வரையறையை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய எதிர்பாராத சூழலில் மாநில அரசுகளின் வேண்டுகோளை ஏற்று இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் மாநில அரசுகளின் கடன் வாங்கும் அளவை மூன்று சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இதன் மூலம் மாநில அரசுகளுக்கு கூடுதலாக நான்கு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட வர்த்தக நிறுவனங்களுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பிணையில்லாத கடன் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது இது தவிர குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக மத்திய பெருநிறுவனங்கள் துறை ஒரு சிறப்பு திவால் மறுதீர்வு நடைமுறை ஒன்றை உருவாக்கி வருவதாகவும் இது விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்புடன் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் கொரோனா பெருந்தொற்றை இந்தியா எவ்வாறு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருகிறது என்பதை உலகம் கண்கூடாக பார்த்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் கதார்பூரில் மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் மத்திய ஆயுத காவல்படைகளின் மாபெரும் மரக்கன்று விழாவில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான இந்தியாவின் நடவடிக்கைகளை ஒட்டுமொத்த உலகமும் பாராட்டுவதாக கூறினார் நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் பாதுகாப்பு படைகளின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டிய அவர் முன்களப் பணியாளர்களாக நின்று செயலாற்றும் பாதுகாப்பு படையினரை வணங்குவதாக குறிப்பிட்டார் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினருக்கு தமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார் பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது என்றும் அவர்களது தியாகம் வீண் போகாது என்றும் அவர் கூறினார் மக்கள் தொகை மிகுந்த நாடான இந்தியா கொரோனா தொற்றை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என சந்தேகம் எழுந்த நிலையில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளைக் கண்டு ஒட்டுமொத்த உலகமும் வியந்து நிற்பதாக தெரிவித்தார் ஆயுத காவல் படையினரின் மரக்கன்று நடும் முயற்சியை பாராட்டிய உள்துறை அமைச்சர் தற்போது நடப்படும் மரக்கன்றுகளை பாதுகாப்பு படையினர் ஓய்வு பெறும் வரை பராமரிப்பார்கள் என்று குறிப்பிட்டார் நீண்ட ஆயுட்காலம் கொண்ட மரக்கன்றுகள் தான் தற்போது பெருமளவிற்கு நடப்படுவதால் இவை வருங்கால சந்ததியினருக்கு பயன் பெறுவதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் இன்று ஒரே நாளில் நாடு முழுவதும் உள்ள மத்திய ஆயுத காவல்படை வளாகங்களில் சுமார் பத்து லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டது நமது வாழ்க்கை நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதற்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் அவர் தமது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த சில மாதங்களாக நாம் பின்பற்றி வரும் வாழ்க்கை முறைகளை ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் மதிப்பீடு செய்து தக்க பாடத்தை கற்றுக்கொள்வதுடன் இதுபோன்ற நிச்சயமற்ற சூழல்களை எதிர்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் கொரோனா பெருந்தொற்றை ஒரு பேரிடராக மட்டும் கருதாமல் நமது வாழ்க்கை முறையை சீரமைப்பதற்கான வாய்ப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் வாழ்க்கை முறைகளை அனைத்து வகைகளிலும் மதிப்பீடு செய்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடர் கூடும் தேதி விரைவில் முடிவு செய்யப்படும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பரவத் தொடங்கிய நிலையில் நாடு தழுவிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் முன்கூட்டியே முடிக்கப்பட்டது இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்துள்ள நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி இதற்கான தேதி வெகு விரைவில் முடிவு செய்யப்படும் என்றார் மழைக்கால கூட்டத்தொடரை நடத்த செப்டம்பர் மாதம் வரை அவகாசம் உள்ள போதிலும் பல நேரங்களில் ஆகஸ்ட் இறுதியில் கூட்டத்தொடர் தொடங்கியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிக்கத்தக்கது என்றும் இதுகுறித்து பொறுத்திருந்து பார்க்கப்படும் என்றும் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் கொரோனா பரவல் காரணமாக அனைத்து கட்சியின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தொடரின் போது மக்களவையில் பதினைந்து மசோதாக்களும் மாநிலங்களவையில் பதிமூன்று மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே கொரோனா பரவலால் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியிருப்பதால் மழைக்கால கூட்டத்தொடரை நாடாளுமன்ற மைய மண்டபம் அல்லது ஜிஎம்சி பாலயோகி அரங்கம் ஆகியவற்றில் நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறும் கேட்டுக் குறிப்பிடத்தக்கது புலிகள் கணக்கெடுப்பில் இந்தியா கின்ன சாதனை படைத்திருப்பதன் மூலம் புலிகள் வாழ்வதற்கு இந்தியா பாதுகாப்பான நாடு என்பது நிரூபணமாகியுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்து பதினெட்டில் இந்தியாவில் எடுக்கப்பட்ட புலிகள் கணக்கெடுப்பில் புதிய கிண்ண சாதனை படைக்கப்பட்டுள்ளது கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இந்த துல்லியமான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதன் மூலம் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இந்த கணக்கெடுப்பின் போது புலிகளின் நடமாட்டம் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு புலிகள் கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் இது உலகில் உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் எழுபத்து ஐந்து சதவீதமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நூற்று நாற்பத்தோரு இடங்களில் இருபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு கேமராக்கள் கணக்கெடுப்பிற்காக பயன்படுத்தப்பட்டது என்றும் மொத்தம் மூன்று புள்ளி நான்கு எட்டு கோடி புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தின வனவிலங்கு நிறுவனமும் தேசிய புலிகள் காப்பக அமைப்பும் இணைந்து இந்த கணக்கெடுப்பை நடத்தியுள்ளது என்றும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆயிரத்து நாநூற்று பதினொன்றாக இருந்த புலிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினெட்டில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் Our tiger population is nearly 70 percent of the world's tiger population, and we have laid the largest camera traps. No country has done so much exhaustive survey and counting, and camera traps used for this purpose, and that camera trap number has been put in the Guinness Book of World Records. I congratulate National Tiger Authority and other concerned who were engaged in thousands in this counting of tigers. ஆடிமட்ட அளவிலிருந்து விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை வகுப்பது குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்த ஆன்லைன் மூலம் நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆலோசனை இரண்டு நாட்களுக்கு நடைபெறவுள்ளதாக கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விளையாட்டுத் துறையால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்குகளை அடைய ஊரடங்கு காலத்திலும் விளையாட்டு நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக உள்ளது கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உதவிகரமாக தன்னார்வலர்களாக பணியாற்றிய நேரு இளைஞர் மையம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட இளைஞர்களின் அயராத சேவையையும் அமைச்சர் பாராட்டினார் விளையாட்டு வீரர்களுக்கான ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளுக்கு தடகள வீரர்களிடமிருந்து நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார் மேலும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இளைஞர் விழாக்களை இந்த ஆண்டின் இறுதியில் நடத்துவதா அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடத்துவதா என்பது குறித்தும் இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியா முதல் பத்து இடங்களுக்குள் வருவதற்கு தேவையான சூழலை அடிமட்ட அளவில் வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் இந்திய ராணுவத்திற்கு புதிதாக எழுபத்தி இரண்டாயிரம் எஸ்ஐஜி செவன் சிக்ஸ் அசால்ட் ரக துப்பாக்கிகளை அமெரிக்காவிடமிருந்து வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் இராணுவத்தினருக்காக முதற்கட்டமாக வாங்கப்பட்ட இந்த ரகத்தைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டாயிரம் துப்பாக்கிகள் ராணுவத்தின் வட பிராந்தியம் மற்றும் பிற முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக தற்போது மேலும் எழுபத்தி இரண்டாயிரம் துப்பாக்கிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளது பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நிதி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த இரண்டாம் கட்ட கொள்முதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ராணுவ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த புதிய துப்பாக்கிகள் ராணுவத்தினர் ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இந்திய சிறு ஆயுத வகைக்கு பதிலாக வழங்கப்பட உள்ளது அண்டை நாடுகளுடனான எல்லைப் பகுதி மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் பாதுகாப்பு படையினருக்கு மொத்தம் ஒன்றரை லட்சம் அசால்ஸ் ரக துப்பாக்கிகளும் எஞ்சிய இடங்களில் பணியாற்றுபவர்களுக்கு இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பான ஏ கே இருநூற்று மூன்று ரக துப்பாக்கிகளும் வழங்க திட்டமிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ரயில் பயணிகளின் வசதிக்காக ரயில்வே பணியாளர்கள் வடிவமைத்துள்ள இருபது கண்டுபிடிப்புகளை விரைவில் ரயில்களில் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி ரயில் புறப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் பயணிகளுக்கான எச்சரிக்கை மணிக்கருவி ரயில் பெட்டிக்குள் கண்காணிப்பு கேமரா செல்போன் மூலம் முன்பதிவு செய்யப்படாத பயணச்சீட்டுகளை செல்போன் செயலி மூலம் அச்சிடும் வசதி போன்றவற்றை பெரிய அளவில் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது ஒரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் செலவில் ரயில்வே மேற்கு மண்டலம் வடிவமைத்துள்ள மின் உபயோகமின்றி தண்ணீரை குளிரூட்டும் கருவி பயன்படுத்தப்பட உள்ளது ரயில் பெட்டியில் பொருத்தப்பட உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் பதிவாகும் காட்சிகள் குற்ற சம்பவங்களுக்கு விரைந்து தீர்வு காண பயன்படும் என்று கூறப்பட்டுள்ளது அலகாபாத் ரயில்வே நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள காற்று தர கருவி மூலம் காற்றின் தரத்தை கண்காணிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வசதிகளை ஏற்படுத்துமாறு அனைத்து மண்டல ரயில்வே பொது மேலாளர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைவோர் வீதம் மேம்பட்டு வருவதையடுத்து விமானப் பயணிகள் சமர்ப்பிக்க வேண்டிய சுய உறுதி ஆவணத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது இதுகுறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சக உயர் அதிகாரி பி அளித்த பேட்டியில் கொரோனா பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் சம்பந்தப்பட்ட பயணி பயணத்திற்கு முந்தைய மூன்று வாரங்களில் தமக்கு நோய் தொற்று எதுவும் இல்லை என உறுதியளித்தாலே அவரை பயணம் செய்ய அனுமதிக்கலாம் என தெரிவித்துள்ளார் தற்போது நடைமுறையில் உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பயண தேதிக்கு இரண்டு மாதங்கள் முன்பு வரை நோய் தொற்று உறுதி செய்யப்படவில்லை என சுய சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் தற்போது ஏராளமானோர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்து வரும் நிலையில் தாங்கள் விமானப் பயணம் செய்ய ஏதுவாக நடைமுறைகளில் மாற்றம் செய்ய வேண்டும் என விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டார் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியதற்கான சான்றிதழ் அல்லது மூன்று வார கால ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவை உலுக்கி வரும் தங்கக் கடத்தல் வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஸ்வப்னா மற்றும் சந்தீப் நாயர் ஆகிய இருவரையும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் இரண்டு நாள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட் தூதரகத்தின் பெயரில் முப்பது கிலோ தங்கம் கடத்தி வரப்பட்டது தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் இவ்வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த ஸ்வப்னா மற்றும் சந்தீப் நாயர் ஆகிய இருவரையும் நேற்று பெங்களூருவில் கைது செய்தனர் இன்று காலை திருவனந்தபுரம் அழைத்து வரப்பட்ட இவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய தேசிய புலனாய்வு அமைப்பினர் இவர்கள் இருவரையும் தங்களது பொறுப்பில் இரண்டு நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கின் முதல் குற்றவாளியாக கருதப்படும் தூதரக முன்னாள் மக்கள் தொடர்பு அதிகாரி சரித் கடந்த என்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஸ்வப்னா மற்றும் சந்தீப் நாயர் தவிர ஷார்ஜாவை சேர்ந்த ஃபசீல் ஃபரீத் ஆகியோர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமிடுவோர் வீதம் அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை ஐந்து லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தோரு பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது தற்போது இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஒரே நாளில் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பல்வேறு மாநிலங்களிலும் ஐநூற்று ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் அதேவேளையில் இந்நோய் தொற்றிலிருந்து ஐந்து லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று இருபது பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இரண்டு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்து அறுநூறு பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து நூற்று பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் எண்பத்து ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்து ஐந்தாயிரத்து தொன்னூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி இரண்டாயிரத்து எண்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் முப்பத்து ஆறாயிரத்து இருநூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பதினான்காயிரத்து எழுநூற்று பதினாறு பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் முப்பத்து மூன்றாயிரத்து நானூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று முப்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பதினான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் இதனிடையே கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையடுத்து பெங்களூரு நகரில் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒரு வார காலத்திற்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார் அடுத்த ஒரு மாதத்தில் கர்நாடகாவில் இத்தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை இருமடங்காக அதிகரிக்கக்கூடும் கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா பரவலை தடுக்க வார இறுதி நாளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது மேலும் கொரோனா மாதிரிகள் பரிசோதனை எண்ணிக்கையை ஐம்பதாயிரமாக அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று புதிதாக நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தலைநகர் சென்னையில் மட்டும் ஆயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மாநிலத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்று எழுபதாக அதிகரித்துள்ளது இன்று ஒரே நாளில் அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மூவாயிரத்து அறுநூற்று பதினேழு பேர் பூரண குணமடைந்து என்று வீடு திரும்பினர் இவர்களையும் சேர்த்து தமிழகத்தில் இதுவரை எண்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டரை அதிக அளவில் பயன்பாட்டில் கொண்டுவர முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் ரத்தத்தில் உள்ள ஆக்ஸிஜன் குறையும் போது மூச்சுத் திணறல் ஏற்பட்டு நோயாளிகள் உயிரிழக்கும் வாய்ப்புள்ளதால் அதனை தவிர்க்கும் வகையில் ரத்தத்தில் உள்ள ஆக்ஸிஜன் அளவை கணக்கிட ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார் இதையடுத்து நாற்பத்து மூன்றாயிரம் ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் கருவிகள் கொள்முதல் செய்ய ஆணையிடப்பட்ட அதில் இருபத்து மூன்றாயிரம் கருவிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மீதமுள்ள கருவிகள் ஓரிரு நாட்களில் பெறப்படும் என்றும் தேவையின் அடிப்படையில் இக்கருவிகள் கூடுதலாக கொள்முதல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார் மதுரை மாவட்டம் வடபழஞ்சி தகவல் தொழில்நுட்ப கட்டிட வளாகத்தில் ஆயிரம் படுக்கைகள் வசதிகளுடன் அமையவுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மாவட்ட ஆட்சியர் வினையுடன் இணைந்து ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மதுரை மாவட்டத்தில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து நடவடிக்கைகளை முடுக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஆயிரத்து நானூறு படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் அப்போது தெரிவித்தார் மேலும் பிற மருத்துவமனைகளில் நானூற்று ஐம்பது படுக்கைகளும் தனியார் மருத்துவமனைகளிலும் எண்ணூற்று ஐம்பது படுக்கைகளும் கொரோனா சிகிச்சைக்காக தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த இம்மாதத்தில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் இன்று ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது சென்னையில் இன்று காலை முதல் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன சாலைகளில் தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது முழு ஊரடங்கு காரணமாக தியாகராய நகர் பாரிமுனை பழைய மாமல்லபுரம் சாலை உள்ளிட்ட பகுதிகள் பெருச்சோடி காணப்படுகின்றன காவல்துறையினரின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே மதுரை மாவட்டத்தில் நகர்ப்புற பகுதிகளில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் மாநகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் பறவை மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் வட்டாரங்களுக்கு உட்பட்ட அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நாளை மறுநாள் நள்ளிரவு பனிரண்டு மணி வரை முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது தற்போது நடைபெற்று வரும் தீவிர பணிகள் மூலமும் காய்ச்சல் முகாம்களின் எண்ணிக்கை அதிகரித்து நோய் தொற்று உள்ளவர்களை கண்டறிந்து கட்டுப்படுத்தும் வகையில் மேலும் இரண்டு நாட்களுக்கு முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன வாகனப் போக்குவரத்து இல்லாததால் பெரம்பலூரில் உள்ள பிரதான பகுதிகள் அனைத்தும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது சென்னையில் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு கொரோனா தடுப்புப் பணிகள் தொடரும் என்று மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கூறியுள்ளார் சென்னை அசோக் நகரில் நோய் தடுப்புப் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஊரடங்கு காரணமாக சென்னையில் கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளதாக தெரிவித்த அவர் அதிக அளவில் பரிசோதனை செய்து தொற்று உறுதியானவர்களுக்கு திறம்பட சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் சென்னை மாநகராட்சியில் நாற்பத்தி நான்காயிரம் களப்பணியாளர்கள் இருப்பதாகவும் அவர்களில் முன்னூற்று எழுபத்து ஐந்து பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு நூற்று இருபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளதாகவும் ஆணையர் பிரகாஷ் தெரிவித்தார் சென்னை வியாசர்பாடியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ மையத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்ற நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இருநூற்று முப்பது படுக்கை வசதிகள் கொண்ட இந்த சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தில் இதுவரை இருநூற்று எட்டு பேர் சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் இன்று குணமடைந்து வீடு திரும்பிய நாற்பத்தி இரண்டு பேருடன் சேர்த்து இதுவரை மொத்தம் அறுபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் மேலும் இங்கு சிகிச்சை பெறும் முப்பத்தி இரண்டு பேர் வீட்டில் வசதி உள்ளதால் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் ஆறு சித்த மருத்துவர்கள் மூன்று அலோபதி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதுடன் நான்கு செவிலியர்களும் பணியில் உள்ளனர் இந்த சித்த மருத்துவ மையத்தில் சித்த மருத்துவ சிகிச்சையோடு யோகா பிராணாயாமம் முத்திரை வர்ம பயிற்சி உள்ளிட்ட சிறப்பு பயிற்சிகளும் நோயாளிகளுக்கு அளிக்கப்படுகின்றன மொத்தமா இதுவரைக்கும் அட்மிஷன் வந்து இருநூத்தி எட்டு பேரு குமுலேட்டிவா சேர்த்து மொத்தமா அறுபத்தாறு பேர் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற நாற்பத்தி பேரோட சேர்த்து அறுபத்தாறு பேர் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க இதில் ஒரு இருபத்தி ஏழு பேர் மட்டும் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் முடிஞ்சு ஹோம் குவாரண்டைன் போயிருக்காங்க இதுதான் இப்போ இருக்கிறது இன்னைக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு பேருமே வந்து பத்து நாட்கள் எழுந்த உடனே நாங்கள் வெந்நீரில் வாய்ப்பு புளிக்க வைக்கிறது அடுத்ததாக சித்தர் யோக பயிற்சி சொல்லித்தரோம் சித்தர் திருமூலர் பிரணாயமம் சொல்லித்தரோம் சித்தர் வர்மம் சொல்லித்தரோம் சித்தர் முத்திரை சித்தர் மனநல பயிற்சி இதெல்லாம் வந்து ஒரு செவன் டு எயிட் வரலும் ஒன் ஹவர் நாங்கள் சொல்லித்தரோம் மைல்டு சிம்டம் கூட இங்கே வந்தவங்களும் இங்கே நல்லா பூர்ண நலம் பெற்று வெளியேற்றி தூய்மையான காற்றை சுவாசிக்கும் வகையிலான கருவி ஒன்றை சென்னை ஐஐடி நிபுணர்கள் உருவாக்கியுள்ளனர் இக்கருவி செல்லுலோஸ் காகிதத்தில் நைலான் அடிப்படையிலான பாலிமர் பூச்சி மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது இது காற்றில் உள்ள மைக்ரான் அளவிலான தூசி துகள்களை திறம்பட அகற்றுகிறது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நிதியுதவியுடன் இக்கருவி தயாரிக்கப்பட்டுள்ளது சோதனையின் அடிப்படையில் இக்கருவி தற்போது பயன்பாட்டில் உள்ளது மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை அரங்குகள் காற்றை தூய்மைப்படுத்துதல் கவச வாகன எஞ்சின் விமானங்கள் ஆகியவற்றில் தூய்மையான காற்றுக்காக இக்கருவியை பயன்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது மாநிலம் முழுவதும் ஒருநாள் முழு ஊரடங்கு இன்று அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு கல்லூரி மாணவர்கள் மூன்று வேளையும் உணவு சமைத்து வழங்கி வருகின்றனர் நகரின் முக்கிய சாலைகள் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் ஆதரவற்றவர்களை கண்டறிந்து இந்த பதினைந்து கல்லூரி மாணவர்கள் உணவு வழங்கி வருகின்றனர் முன்னதாக ஐம்பது நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக மூன்று வேளை உணவை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர்கள் அளித்துள்ளனர் இளைஞர்களின் இந்த சேவை அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது தேடல் அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சு இந்த கொரோனா காலத்தில் ரோட்டோரத்தில் இருக்கிற ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு மூன்று வரை உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜூன் ஜூலை மந்தில் நாலு வாரமே முழு ஊரடங்கு போட்டிருக்காங்க அதனால் நம்ம அமைப்பு எல்லாமே இளைஞர்கள் படிக்கிற பொன் பசங்க பொண்ணுங்க மற்றும் வேலைக்கு போகிற இளைஞர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்ம இந்த நாலு ஞாயித்துகளையுமே ரோட்டோரத்தில் இருக்க ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு சாப்பிடலேருந்து ஏதோ டீ தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இளைஞர்களெல்லாம் அந்த மாதிரி அன்னதானம் செய்கிறாங்க அதனால நான் எனக்கும் ஒன்று கொடுத்தாங்க அதைப்பட்டவங்களும் செய்கிறாங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப பாராட்டுக்கூடியதுங்க இதெல்லாம் கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் வந்து பசியாலையும் பட்டினியாலையும் இருக்காங்க நம்ம நண்பர்கள் தேடலுங்கிற ஒரு குரூப் மூலியமாக காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சாப்பாட்டை வந்து எல்லாத்துக்கும் சேரணும் ஒரு ஒருத்தர் பசி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சியை எடுத்து கூட்டு முயற்சியாக பண்ணிட்டு இருக்காங்க இது சமூகத்தில் வரவேற்கக்கூடியதாக இருக்குது இலங்கையில் கொரோனா பரவல் காரணமாக அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே பிரதமர் மஹிந்தா ராஜபக்ஷே ஆகியோர் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாக இலங்கை மக்கள் கட்சி அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் வடக்கு பிராந்திய பகுதியில் போதை மறுவாழ்வு மையத்தில் நேற்று முன்தினம் அந்நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக முன்னூறு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அந்நாட்டில் இதுவரை இரண்டாயிரத்து ஐநூற்று பதினோரு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டு பதினோரு பேர் உயிரிழந்தனர் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவை ஈரோடு சேலம் தருமபுரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்து ஆறு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது லட்சத்தீவு கடலோர கர்நாடகா தெற்கு மகாராஷ்டிரா மத்திய கிழக்கு வங்கக்கடல் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் இருநூறு கோடி ரூபாய் வரையிலான அரசு கொள்முதலில் இனி உலகளாவிய டெண்டர்கள் அனுமதிக்கப்படாது மத்திய நிதியமைச்சகம் முடிவு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்புடன் கொரோனா பெருந்தொற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருகிறது இந்தியா மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றிக் கொள்வதற்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமிழ்நாட்டில் புதிதாக நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி மூவாயிரத்து அறுநூற்று பதினேழு பேர் குணமடைந்துள்ளனா் சென்னையில் அடுத்த ஐந்து மாதங்கள் வரை கொரோனா தடுப்புப் பணிகள் தொடரும் மாநகராட்சி ஆணையர் தகவல் தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு பிற மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல் பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் நிறைவு பெற்றது வணக்கம்